பாண்டிச்சேரி மூலக்குளம் இந்த ஒரு பகுதியில நடந்த ஒரு இன்சிடென்ட் தாங்க. எங்க குடும்பத்துல சேர்ந்த ஒரு நபர் பாதிக்கப்பட்டனாலதான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ உங்களுக்கு காமிக்கிறேன். கடந்த பிள்ளையார் சதுர்த்தி அந்த இரவு நடந்த நிகழ்ச்சி தான் 7ஆம் தேதி. கம்பெனில வேலை செய்யறவங்க 24 ஹவர்ஸும் வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் காத்து வரதுக்காக கொஞ்சம் ஜன்னலாவது திறந்து வச்சிருப்பாங்க. தட் இஸ் அ நேச்சர். ஒரு திருடன் பாருங்க, வழிபோக்க லைட் எரியறத பார்த்துட்டு, அதாவது லைட் எரியறத பார்த்துட்டு ஆள் இல்லாத இடத்துக்கு வரான் பாருங்க, தெரியுதா? வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் உள்ள பூந்து நோட்டம் அடிச்சுட்டு ஒரு மொபைல தூக்கிட்டு போயிருக்கிறான். இது பாண்டிச்சேரி மூலக்குளம் கோபாலன் கடைக்கிட்ட நடந்த ஒரு நிகழ்ச்சி. இப்படி இந்த மெயின்ல இந்த மாதிரி ஒரு டவுன்ல பாதுகாப்பு இல்லாத இருக்கிறாங்க மக்கள், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. சோ இத மாதிரி பட்ட பகல நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ கொடுக்கறேன். உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டெப் எடுக்கணும். நம்ம இன்னுமே பாதுகாப்பு இல்லாம இடத்துலதான் இருக்கிறோம்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, அந்த திருடன் உள்ள வரா, கரெக்டா உள்ள போகும்போது முகத்துல முகமுடி இல்ல, வரும்போது அந்த போனை எடுத்துக்கிட்டு முகமுடியோட வரான் பாருங்க வெளியில. இது நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க. இது மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவேர்னஸ்க்காக தான் இதை கொடுக்கறேன். அதாவது எங்களுக்கு தொலைச்சவங்களுக்கு வழியோட இனி இந்த திருடன் செய்யக்கூடாது. கண்டிப்பா இந்த திருடனே கூட பார்க்கலாம், இந்த ஃபுட்டேஜ பார்க்கலாம். ஒருத்தவங்க கண்ணு முழிச்சு 24 மணி நேரம் வேலை செஞ்சு செய்யற காசையும் மொபைலையும் திருடிட்டு போறோன்னு நம்ம சும்மா விடக்கூடாதுங்க. கண்டிப்பா இது கண்டிப்பா ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி பார்ப்பாங்க, நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க என்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த வீடியோவை கண்ணீரோட உங்களுக்கு நான் கொடுக்கறேன். பாருங்க, அந்த திருடன் உள்ள போறா, 2-3 மினிட்ஸ் உள்ள இருக்கிறா, முகமூடி போட்டுட்டு வெளியே வரான் பாருங்க, வெளியில வரான் பாருங்க. இது ரொம்பவே கஷ்டங்க. அதாவது மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த போனை வித்தா 2000-3000 தான் கிடைக்க போகுது. இதுக்காக ஒருத்தவங்களுடைய மன உளைச்சல சம்பாரிச்சுக்கலாமா? அவங்க கண்ணு முழிச்சு 24 மணி நேரம் வேலை செய்யற கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு என்னங்க இருக்கும்? காசையும் போனையும் திருடிட்டு போறான். சோ ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி கண்டிப்பா பாப்பாங்க, கண்டிப்பா எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தினாலதான் நான் இத இந்த வீடியோ உங்களுக்கு வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.